Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சப்பாத்தி பூரிக்கா நம்ம ஆல் டைம் ஃபேவரட் கிழங்கு, பூரி கிழங்கு. அதுதான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ஸோ நான் ஒரு அரை கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வர முடியும் வச்சு எடுக்க போறேன். நம்ம குக்கர் லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேருக்கு வந்து அது கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது, கேஸ்ட்ரிக் வந்து ப்ராப்ளம் வர்றது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அஞ்சு விசில் வச்சு நான் எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது முடியும் நல்லா கிளறிக்கிறேங்க. கருவேப்பிலை எப்பவுமே எண்ணெயிலேயே போடக்கூடாது. நம்ம வெங்காயம் போட்ட பிறகு கருவேப்பிலை போட்டால் நல்லா அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு ஆறு பச்சை மிளகாய் வந்து நான் கீறி போட்டிருக்கேன். ஸோ நம்ம காரத்துக்காக அந்த பச்சை மிளகாய் போடுறோம். நான் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் வந்து பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலையும் வதங்கணும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதும் பொட்டேட்டோவை நல்லா ஆற வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம், கடாயில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கடாயில் ஆட் பண்ணி அந்த மசாலாவோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடணும். நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கலரி விட்டுருக்கேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 3 to 4 minutes வந்து சிம்மில் வச்சு கலரிட்டே இருக்கணும். இந்த பொட்டேட்டோ அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும், குக் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம கலரிட்டு இருக்கோம். பாருங்கள் நம்மளோட பூரி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். ஸோ கொத்தமல்லி போட்டாச்சு, போட்டுட்டு நல்லா கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான பூரி மசாலா ரெடி. நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன் இதை. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.